ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலை சார்பாக அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். கன்னிராசி அதிபதி புதவாகவா, அதனால் இந்த மாதம் பெருமாள் கோவந்த மாதமாக நாம் கொண்டாடுகிறோம். முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கையம்மனுக்கு உகந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் கூட. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்க இப்போதான் முதன்முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினத்தோறும் வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். உடன் இருப்பவர்களின் மனதை புரிந்து கொண்டு நீங்கள் கனிவாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக வர இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியடைய தாமதமாகும். மன உறுதியுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஆராய்ந்து துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்யோயும் அதிகரிக்கும். இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைக்குள் ஒன்று சேர்வார்கள். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக திகழும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செவ்வரளிமலை அர்ச்சனை செய்து வழிபடும் உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பும் உயர்ந்த மாதமாக இது அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.